போ. எங்க வீடு கொஞ்சம் கிடங்கு இருக்கு, மண் அழிக்கலாமா? மண் எடுத்துக்கலாமா? அல்லுத மண் வீடு குழியை நிரப்ப, வீடு கட்டுத்தம்னா அதுக்கு அடுத்த பிறகு எதுக்கு அனுப்ப முடியும்? இது வந்து கரையை காட்டணும், கரை காட்டணும். இல்ல இந்த மண்ணை நாங்க எடுக்க முடியாது, உடஞ்ச செங்கல் போடலாமா? அந்த தலைச்செங்கல் அங்க வச்சிருக்காங்க கடையத்துல, உடஞ்ச செங்கல் போடலாமா? வீடு இருக்க இடத்துல போட்டு அது மேல அந்த மண்ணு என்னன்னு தெரியல. நீர் குடிக்காது செங்கல், செங்காமட்ட வந்து குடிக்காதுல தான் விட்டுக்கல. ஆமா, குடிக்காது. உடஞ்ச செங்கல் போடக்கூடாது. அப்ப சாதாரண உடஞ்ச செங்கல் போடலாமா? இந்த சரல் கிடைச்ச அடிங்க. இல்ல, உடஞ்ச செங்கல் போட்டு அது மேல சரல் போட, உடஞ்ச செங்கல் இருக்க தலை செங்கல் அதை உடஞ்சதை போட்டு அதுக்கு மேல சரல் போடுங்க. சரல் போட்டு 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 அது மேல தண்ணி இருத்தி இருத்தி அப்படி பண்ணலாம். சரி சரி, வேலை பாருங்க. கலைப்பாயிரும், எல்லா மக்களும் சேர்ந்துதான் இது ஒரு புண்ணியம் தானே. சரி சரி, பண்ணுங்க. எந்த ஊர் ஆளு? சரி சரி, ஆம்பளைக்கு எவ்வளவு சம்பளம், பொம்பளைக்கு எவ்வளவு சம்பளம்? நீங்களும் வயசான பா, வயசான பாட்டியும் வேலை பார்க்க என்னச்சே, சும்மா இருந்தா சும்மா இருந்தா யாரு கொடுக்க? ஆம்பளைல கூட கொடுக்காங்களா? சரி சரி, பென்ஷனு பிஎஃப் ஆஸ்பத்திரி எல்லாம் உண்டா? உங்க பிள்ளைகள் படிப்பு அதெல்லாம் கொடுக்கணும்ல, கவர்மெண்ட் கொடுக்கலாம்ல? ஒரு இப்ப இங்கே சொல்லுங்க, இங்க வந்து பிளேனா இருக்கு, அங்க போய் அந்த காட்டுல ஏதோ ஒரு பாம்பு கடிச்சிட்டு ஒரு பூரா கடிச்சிட்டு அதுக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் வேணும். உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு கொடுக்கணும், உங்களுக்கு நல்ல யூனிஃபார்ம் கொடுக்கணும், ஒரு வாரத்துல ரெண்டு ட்ரெஸ் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். நான் யூடியூப் வச்சிருக்கேன், எடுக்கட்டா? எடுத்து போட்டுறட்டா? யூடியூப்ல போட்டுட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுங்க சொல்லுங்க, இப்ப நான் எடுக்கேன். எடுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, என்னென்ன வேணுமோ சொல்லுங்க. நான் போட யார் சேனல் இருக்கு சொல்லுங்க, யாரு பேசுறாங்க ஒவ்வொருத்தரும்
அவ்வளவுதானே? அரிசியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, ரேஷன் கார்டு அரிசியெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு யூனிஃபார்மும் கொடுக்கணும், அது நல்லது. சேலை கொடுத்தா நல்லதுதானே? எல்லாரும் வேலை பார்க்கல, வாரத்துக்கு ரெண்டு சேலை, குறைஞ்ச வேலை சேலைனாலும் காட்டன் சேலைனாலும் வேலை பார்க்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். அவங்களுக்கு கூட கொஞ்சம் ரேஷன் அரிசியை கொடுக்கலாம். ஒரு ஆஸ்பத்திரி வேணும், ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் வேணும். ஒரு பாம்பும் கடிச்சிட்டு இங்கே பரவாயில்ல, அங்கே இப்போ தோட்டத்தில் பாம்பு கடிச்சிருந்தா உயிர் போனா முதல்ல மிளகும் வெத்தலையும் நீங்க வச்சுக்கிடணும். மிளகு வெத்தலை கையில் வச்சுக்கிட்டு தான் வேலை பார்க்கணும். பாம்பு பூரம் கடிச்சா மிளகு வெத்தலை அல்லது இந்த எருக்கம்பழம் இருக்கிறவங்க எருக்கம் பூ பாம்பு கடிச்சா உயிருக்கு ஆபத்துல சொல்ல முடியாது. அந்த புல்லுல விளம்பினா பாம்பு இருக்கும், தேழு கொட்டினா கஷ்டம் பூரா. எருக்கங்குள பூ இருக்கிறவங்க அதை திங்கணும், வெத்தெல்லாம் மிளகு வச்சுக்கணும். இப்ப நான் சொல்லுவேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன், நாலு மொழியில இப்ப சொல்லிட்டேன், இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி. அவங்களுக்கு வந்து எல்லா சலுகையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். மத்தவங்க வேலை பாருங்க, ஒருத்தர் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நீங்க வேலை பாருங்க, மத்தவங்க வேலை பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, நீ என்ன வேணுமோ சொல்லுங்க சொல்லுங்க. வரல, வீடு பென்ஷன் கிடையாது, வீடு எல்லாம் சுத்தி பார்த்தா கண்ணும் தெரிய மாட்டேங்குது. என்ன வேணும் உங்க பிள்ளைகளுக்கோ படிப்புக்கோ எது வேணும்னாலும் நம்ம பைசா தான் சேர்த்து வச்சிருக்கான். ஜிஎஸ்டி ரெண்டு கல்யாணம் முடிச்சாச்சு, அவங்க வேலை வெளியில போயிட்டாங்க. எங்களுக்கு தான் சாப்பாடுக்கு வழி இல்ல, வழி இல்லாம நாங்க இப்ப இந்த குளத்தோலையை பார்த்து முடிச்சுக்கிட்டு கிடக்கோம். அதுவும் மாசம் மாசம் வார வாரம் ஏற மாட்டேங்குது. மாசம் பத்து நாள் வேலை பார்த்து பத்து நாள் இருந்து சாப்பிட்டு சரியா இருக்கு. இந்த வெயில இருக்காங்க, மஞ்சள் கம்மால வரும் போல, வெயிலே வேலை பக்கமெல்லாம் மஞ்சள் கம்மால வரும். அதுக்கு கீழநெளி இலையை சாப்பிடணும், வயிறு வலிக்கும். இந்த பொம்பளைன்னா ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க, வைப்பாங்க, புரிஞ்சு வேலை பார்க்கணும். பத்து நாள் வேலை பார்த்தா பத்து நாள் இருந்து தின்ட்டா சரியாவே வலிக்கும். ஆமா, வலிக்கும் வலிக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் கொடுக்கணும், ஆஸ்பத்திரி கிட்ட கொடுக்கணும். அப்படி சொல்லுங்க, ஆஸ்பத்திரி வாங்க, தள்ளி வாங்க. நீங்க ஒவ்வொரு தடவை எல்லாரும் போங்க, ஒவ்வொருத்தரா வாங்க, எல்லாரும் வரணும். யூடியூப்ல கூட என்னென்ன வேணும் உங்களுக்கு சொல்ல சொல்லுது, யூடியூப் சேனல் நீங்க வேலை பாருங்க. எல்லாரும் வராதிங்கம்மா, ஒவ்வொருத்தரா வாங்க, போங்க போங்க. அவங்க தான் ஓனர், பார்த்தா யாசம். நீங்க போங்க, ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொருத்தரா வந்து சொல்லுங்க, போங்க போங்க. எந்த ஊர் உங்களுக்கு போதுமா? ஏன்னா பிள்ளையா இருக்கணும், நான் இப்ப வீடு கட்ட போறேன். ஐயோ பாவனும் உங்களுக்கு திட்டத்துக்கு முதல்ல நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம ஒரு பட்டா ஒரு வீடு வீடு கட்டி கொடுத்தா நல்லது. அப்படி கேளுங்க, கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பட்டாவும் கொடுக்கணும், வீடும் கொடுக்கணும். 270,000 மோடி கொடுக்காங்க. அதே போல உங்க கஷ்டப்படுது, பத்து நாள் வேலை பார்த்து பத்து நாள் இருந்துச்சுன்னா சாப்பாடு சிறப்பு. அதனால நிலவரிப்பட்ட வீடு வேணும்னு சொல்லுங்க. ஹெல்ப் பண்ணுங்க மேடம். சரி சரி, போங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க போய் வேலை பாருங்க, போங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வேலைக்கு வாரம் கீழே விழுந்தாங்க, தாத்தா மரம் இங்கே வாங்க, கீழே விழுந்தா இங்க வலிங்க, நில்லுங்க. கொஞ்சம் தள்ளி வேலைக்கு வாரம், வேலைக்கு வரனால எங்களுக்கு என்னப்பா அந்த சொல்லா அது மாதிரி சொல்லுங்க. சொல்லி உங்களுக்கு வேலை என்ன, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்க தாத்தா. நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் சொல்லுங்க, ஒரு ட்ரெஸ் கொடுத்தா நல்லது. ஒரு வீட்டு பட்டா 270,000 கொடுக்காங்க மோடி, அதே போல கொடுக்கணும். அதே போல யூனிஃபார்ம் கொடுத்தா நல்லது. ட்ரெஸ் பத்து நாள் வேலை பாங்க, பத்து நாள் வீட்டுல இருந்தா சரியா போயிரும். மஞ்சகாமால வர வயசானவங்க பாவம் குறுக்கு வலிக்கு வேலை பாங்க. அவங்களுக்கு மெடிக்கல் வேணும் போல, ஆஸ்பத்திரி வேணும். இப்படி வேலை பக்கங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரீ ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எப்படி இருக்கோ அதே போல இதுல வேலை பக்கங்களுக்கு கண்டிப்பா மஞ்சகாமால கண்டிப்பா வரும். கிளநெல்லி இலையை குடிங்க அப்படின்னா பட்டாவும் வேணும். பட்டாவணும் 270,000 கொடுக்காங்க. இவங்க வேலை பக்கங்களும் கண்டிப்பா ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். ஆஸ்பத்திரி கண்டிப்பா வேணும், ஃப்ரீ ஆஸ்பத்திரி. மாதிரி வேலை பக்கங்களும் யூனிஃபார்ம் வேணும். பிள்ளைகள் படிப்புக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா செலவழிச்சா நல்லது. ஓகே, ஆ சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவையா சொல்லுங்க. எது வேணுமோ உங்க பிள்ளை படிப்புக்கும் எதுக்கும் நீங்க வேலை பாக்குறீங்க கவர்மெண்ட்ல, என்ன வேணும் சொல்லுங்க. எங்களுக்கு வீடு தான் இல்ல, வீடு தான் கட்டணும். வீடு பட்டா கொடுத்து 270,000 மோடி கொடுக்காங்க. அதே போல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பக்கவங்களுக்கு ஒரு பட்டா இடம் இருந்தா, இல்லாதவங்களுக்கு இடம் கொடுக்கணும், இருக்கவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுக்கணும், இருக்கவங்களுக்கு அது வீடு கட்டி கொடுக்கணும். புரிஞ்சுட்டா போங்க சொல்லுங்க. ஒண்ணுமே கவர்மெண்ட்டுக்குள்ளே வேண்டாம். சரி, இதே இது இப்படியே ஒரு ஆள் இருக்கதான் திருப்தியா? அது வரது தெரியல. இல்ல இல்ல, 100 ரூபாய் சொன்னா தானே வரும். இது உலகமே பாக்கும், யூடியூப் வாங்க. ஓரத்துல நீங்க எல்லாரும் வராதீங்க,
எல்லாரும் வராதிங்க, ஏசுவாங்க என்ன, நீங்க போங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. அவ்வளவு பேர் வந்தீங்கன்னா வேலை பழப்பு பேரு, ஏசுவாங்கல்ல. நாங்க எடுத்தேன் நீ சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க, ஒவ்வொருத்தரா இங்கன்னு வேலை பாருங்க, அள்ளி போடுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணுமா சொல்லுங்க, வேலை பார்க்க சொல்லுங்க. கஷ்டப்படுதேன், பத்து நாள் வேலை பார்க்க நோய் வந்து மஞ்சள் மலை ரெடி பண்ணுங்க.